வெல்கம் டு ப்ரோக்ராமிங் டுட்டர் தமிழ் யூடியூப் சேனல். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் ஒரு பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட். யாரெல்லாம் வெப் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே போக நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்டுடைய நேம் ஐ பில்ட் அ சிம்பிள் கால்குலேட்டர் யூஸிங் HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ மூணு லாங்குவேஜையும் நம்ம யூஸ் பண்ணி இந்த கால்குலேட்டர் ப்ராஜெக்டை பில்ட் பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் ஒரு பிகினராக இருக்கலாம், அதாவது கோடிங் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி கோடிங் தெரிஞ்சு அதை ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண வந்தவங்களாக இருக்கலாம். இந்த ரெண்டு பேருக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பார்ட் 1, செட்டிங் அப் த ப்ராஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு திங், லெட்ஸ் செட்டப் அவர் ப்ராஜெக்ட் ஃபோல்டர். ஸோ கிரியேட் அ நியூ ஃபோல்டர் டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணுறோம், கால்குலேட்டர் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு நேமில். அந்த ஃபோல்டருக்குள்ளே மூணு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். index.html, style.css, script.js. index.html இந்த ஃபைல்குள்ளே தான் நம்மளுடைய HTML ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது. style.css-க்குள்ளே CSS styles, script.js-ல ஜாவா ஸ்கிரிப்டோடைய ஃபங்க்ஷனாலிட்டியை ரைட் பண்ணிக்க போகிறோம். பார்ட் 2, பில்டிங் த HTML ஸ்ட்ரக்சர். ஸோ index.html ஃபைல்குள்ளே கால்குலேட்டருக்கு தேவையான HTML கோட் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுதான் கால்குலேட்டருடைய பேக் போனாக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக் டாக்ஸ் ஜென்ரேட் ஆகிடும். இதில் டைட்டிலில் போயிட்டு ஃபஸ்ட்டு கால்குலேட்டர் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா பாடி டேக். ஸோ பாடி டேக் உள்ளே போயிட்டு ரெண்டாக வந்து நம்ம பிரிக்க போகிறோம். ஓகே, ஒன்று வந்து கண்டெய்னர், அந்த கண்டெய்னருக்குள்ளே ரெண்டு டிவிஷன் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் வந்து க்ரியேட் பண்ணுறோம். இந்த டிவிஷனுடைய நேம் வந்து இதுதான் பாடி ஆஃப் த டிவிஷன் கூட வச்சுக்கோங்க, பேரண்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கால்குலேட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம் நேம். ஸோ அடுத்து இந்த டிவிஷனுக்குள்ளே ரெண்டு டிவிஷனாக நம்ம டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடிய பாக்ஸு, அடுத்து பட்டன் வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடிய பாக்ஸை வந்து ரெண்டாக வந்து டிவைட் பண்ணுறோம். இதுக்கு டிஸ்பிளே அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். ஐடி ஈக்குவல் டு டிஸ்பிளே. ஸோ இதனுடைய அந்த டிஸ்பிளேல நமக்கு ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 0 அப்படின்ட்டு கான்ஸ்டண்ட்டாக டிஸ்பிளே ஆகும். ஸோ அடுத்து இன்னொரு டிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டிவிஷன் வந்து பட்டன்ஸை வந்து ஷோ பண்ணுறதுக்காக. ஸோ பட்டன்ஸ், ஓகே, இப்போ நமக்கு தேவையான பட்டன்ஸ் எல்லாமே இந்த டிவிஷனுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் டேக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பட்டன் டேக் ஓப்பன் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நமக்கு தேவையான அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஓப்பன் பிரேஸ், இதை அப்படியே காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பிரேஸ். ஸோ அடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சிஇ. சிஇ அப்படின்றது ஒவ்வொரு லெட்டராக என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு டெலீட் பண்ணிகிட்டே வரும். அடுத்து கேன்சல், இது வந்து எல்லாத்தையும் அட் டைமில் வந்து கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 7. ஸோ ஆர்டர் படி நம்ம 7, 8, 9 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ரோவில் இருக்க போகுது. ஸோ அதனால் நம்பர் 7, 8, 9. ஸோ அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்லாஷ் 4, 5, 6. மல்டிப்ளிகேஷன் 1, 2, 3. ஸோ நெக்ஸ்ட் மைனஸ், அடுத்து 0,
ஸோ நெக்ஸ்ட்டு டாட், அடுத்து ஈக்குவல் டு, அடுத்து ப்ளஸ். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுங்க. கால்குலேட்டருடைய ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இதை வந்து நம்ம அழகுபடுத்தணும், அதாவது ஸ்டைல் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ சிஎஸ்எஸ் ஃபைலில் போய்ட்டு நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். பார்ட் த்ரீ, ஸ்டைலிங் த கால்குலேட்டர் கண்டெய்னர். ஸோ கால்குலேட்டருடைய ஃபஸ்ட் டிவிஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இவங்க தான் கண்டெய்னர். இவங்கள நம்ம ஸ்டைல் பண்ணிக்க போகிறோம், அப்படியே பேக்ரவுண்ட் கலர் எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாடியோட பேக்ரவுண்ட் கலர் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பாடி பேக்ரவுண்ட் கலர் ஹேஸ் சிம்பிள் போட்டுட்டு CEFBFB. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் நேம் டாட் கால்குலேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வித் ஆட் பண்ணிக்கலாம், 300 பிக்சல். அடுத்து பார்டர் ரேடியஸ், பாக்ஸுடைய ரவுண்டட் கார்னர் எவ்வளோ லெவல் வேணும் அப்படின்றது 10 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ அடுத்தது பேக்ரவுண்ட் கலர் ஹேஸ் 2733D. ஸோ கால்குலேட்டருடைய பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேடிங் அப்படின்றது உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கும் அந்த பாக்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸு. ஸோ இது ஒரு 10 பிக்சல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸு ஷேடோ எஃபெக்ட்டு. இந்த பாக்ஸுக்கு ஷேடோ எஃபெக்ட் கொடுத்தோம்னா பார்க்க வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேர்டிக்கலுடைய சைஸு, அடுத்து ஹரிசாண்டல் சைஸு, அடுத்து எவ்வளவு பிளர் இருக்கணும் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஸோ 10 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அடுத்தது நம்மளுடைய அந்த பாக்ஸ் ஷேடோ எஃபெக்ட் வரக்கூடிய கலர் 0A9296. அடுத்தது டிஸ்பிளே. இந்த டிவிஷனை வந்து நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிவிஷனில் தான் நம்மளுடைய நான் டைப் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆகும். நம்ம ப்ரெஸ் பண்ணுற ஆப்ரேஷன் அதோடைய ரிசல்ட்டு எல்லாமே ஷோ பண்ணுறது இந்த டிஸ்பிளேயில் தான். ஓகே, இது வந்து நம்ம உள்ளே போயிட்டு ரீட் ஒன்லியாக தான் இருக்கணும். நம்ம ரீட் பண்ணுறதுக்கான பாக்ஸ் வந்து அந்த டிஸ்பிளே பாக்ஸு. ஸோ டாட் டிஸ்பிளே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஹைட் ஆட் பண்ணிக்கிறோம், 60 பிக்சல். அடுத்தது ஃபாண்ட்டு சைஸு, அதுக்குள்ளே டிஸ்பிளே ஆகக்கூடிய ஃபாண்ட்டு சைஸு, அது வந்து 24 பிக்சல். அடுத்தது டெக்ஸ்ட் அலைன், சென்டர்லையா ரைட்டா லெஃப்ட்லையா அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷனை வந்து செட் பண்ணுறோம், ரைட்டு. அடுத்தது பேடிங். ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்கும் அந்த பாக்ஸுக்கும் இடையில உண்டான ஸ்பேஸு 5 பிக்சல். ஸோ அடுத்தது பேக்ரவுண்ட் கலர் ஹேஸ் 81 8C 72. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்டர். ஒன் பிக்சல் சாலிட். ஹேஸ் சிசி. அடுத்தது பார்டர் ரேடியஸ், எவ்வளோ ரவுண்டடாக இருக்கணும் அப்படின்றது. ஸோ 5 பிக்ஸு. அடுத்தது இந்த பாக்ஸுக்கும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த பட்டன் இருக்கு இல்லையா, அந்த டிவிஷனுக்கும் இடையில ரெண்டையும் ஸ்பேஸை நம்ம கிரியேட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு மார்ஜின் பாட்டம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் 10 பிக்சல் அப்படின்னு கொடுத்துட்றோம். ஸோ ரெண்டுக்கும் முன்னையில் பாருங்கள் ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிடும். அடுத்தது ஓவர் ஃப்ளோ. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்குன்னா, உள்ளே நம்ம டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணும்போது ஓவர் ஃப்ளோ ஆகும்போது, டெக்ஸ்ட் ஓவர் ஃப்ளோ ஆகும்போது ஸ்க்ரோல் பார் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ ஆட்டோ அப்படின்றத கொடுத்துட்றோம். ஓகே, ஸோ பார்ட் 5, ஸ்டைலிங் த பட்டன்ஸ். ஸோ பட்டன்ஸில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டிவிஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை சுற்றி ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டைல் பண்ணிக்க போகிறோம். அடுத்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பட்டன்ஸையும் நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த டிவிஷனுக்கு கிளாஸ் நேம் இருக்குது, பட்டன்ஸ் டாட் பட்டன்ஸ்.
ஸோ இந்த டிவிஷனை வந்து நம்ம ரோ அண்ட் காலம்ஸாக நம்ம நீட்டாக பிரிக்கிறதுக்காக டிஸ்பிளே கோலன் கிரிட் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். கிரிட் லேஅவுட்டை கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ டிஸ்பிளே கிரிட். இப்போ காலமாக நம்ம அதை டிவைட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ். இதில் ரிப்பீட் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரே ப்ராசஸை திருப்பி திருப்பி நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு ரிப்பீட் மெத்தட் யூஸ் பண்ணிக்க முடியும். யூஸ் பண்ணிட்டால் அட் அ டைமில் நிறைய விஷயத்த நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ 4,3FR இப்படி மீனிங் என்ன அப்படின்னா, 4 அப்படின்றது 4 காலம்ஸாக பிரிக்கணும். அதேமாதிரி 3 ஃப்ராக்ஷன்னா இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த வித்து, இந்த வித்தில் ஒவ்வொன்றையும் வந்து 3-3 ஃப்ராக்ஷனாக, அதாவது ஒரு ஸ்பேஸ் அளவு, அந்த அளவு ஆட்டோமேட்டிக்காக அதுவே செப்பரேட் பண்ணி கொடுத்தோம். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துரும். அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, கேப்பு, ஒவ்வொரு பாக்ஸுக்கும் இடையில எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும், காலம்க்கு இடையில எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும், ரோக்கு இடையில எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணுன்றதை கொடுக்குறோம். 5 pixel. ஓகேவா? இப்போ அதனுடைய டிவிஷன் பாக்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது ஒவ்வொரு பட்டனுக்கும், அப்போ பட்டன் டேக் இருக்கு இல்லையா, அந்த டேக் உடைய நேம் வந்து கொடுக்குறோம். பட்டன் அப்படின்றத கொடுத்துட்டு ஹைட்டு செட் பண்ணுறோம் பட்டனுக்கு 80 pixel. அடுத்து வித்து 70 pixel. ஃபாண்ட் சைஸ் 25 pixel. அடுத்தது பார்டர் நன், எதுவும் வேண்டாம். அடுத்தது பார்டருடைய ரேடியஸ் 5 pixel. அடுத்து கர்சர் வந்து பாயிண்டர், கர்சர் மேலே வைக்கும்போது பாயிண்டர் அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்ட் மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்தது பேக்ரவுண்ட் கலர், பட்டனுடைய பேக்ரவுண்ட் கலர் ஹேஸ் போட்டு E2DBC0. இப்போது ஹைட்டை மட்டும் நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். பட்டனுக்கு ஹோவர் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ கர்சர் பாயிண்ட் மேலே வைக்கும் பொழுது ஒரு பர்டிகுலர் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி. ஸோ பட்டன் கோலன் ஹோவர் கேர்லி பிரேஸ்குள்ளே பேக்ரவுண்ட் கலர் இல்லை ஹேஸ் CA5858 சேவ் பண்ணிவிட்டு இப்போ கர்சர் பாயிண்ட் மேலே வைக்கும்போது பாருங்கள் அந்த கலர் சேஞ்ச் ஆகும். இனிஷியலைசிங் ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் கோடி யூஸ் பண்ணி நம்மளுடைய கால்குலேட்டரில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ், இப்போ இந்த பட்டன்ஸ்லாம் பாருங்கள், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் எந்த ஒரு ஒர்க்குமே நடக்கலை. ஜஸ்ட்டு நம்ம என்ன மாற்றிருக்கோம், சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஒரு ரெஸ்பான்சிவான ஒரு சிஎஸ்எஸ் லேஅவுட்டை வந்து கம்ப்ளீட் லேஅவுட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும், ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வந்து தேவை. ஸோ அதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான வேரியபிள்ஸ், இந்த விஎஸ்எஸ் ஃபைலையும் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலையும் லிங்க் பண்ணுறதுக்கான கோடை நம்ம பார்க்கல. ஸோ டைட்டில் டேக் கீழே வந்து லிங்க் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆர்இஎல் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட் ஹச்ரஃப் ஈக்குவல் டு ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ், இது சிஎஸ்எஸ் ஃபைலை வந்து லிங்க் பண்ணக்கான கோடு. அடுத்தது பாடி டேக்கு, க்ளோஸ் பாடி டேக் இருக்குல்லையா, அதுக்கு மேலே ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே எஸ்ஆர்சி சோர்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை கொடுத்து லிங்க் பண்ணிக்கணும். ஸோ இதை சேவ் பண்ணிடணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ஜாவாஸ்கிரிப்ட் கோடுக்குள்ளே நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நம்மளுடைய பட்டன் ஒர்க் ஆகக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை ரைட் பண்ணுறதுக்கு ஹெச்டிஎம்எல் ஃபைலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈவெண்ட் லிசனர்ஸை ஆட் பண்ணணும். நம்ம என்ன ஈவெண்ட் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம்னா, பட்டன் ஈவெண்ட், அதாவது கிளிக் ஈவெண்ட், அதுக்கு ரிலேட்டடான இந்த பிரேஸ்குள்ள ஆன் கிளிக் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனில் நம்ம எழுத போகிற ஃபங்க்ஷனுடைய நேமை கொடுத்துடணும். அப் அண்ட் டு டிஸ்பிளே, இந்த நேம்க்கு பதிலாக நீங்கள் வேறு ஒரு நேம் கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? அப் அண்ட் டு டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரான்டிசிஸ்க்குள்ள சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள ஓப்பன் பிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதன் இந்த பிரேஸை நம்ம வேல்யூவாக அந்த ஃபங்க்ஷனுக்கு, அதாவது ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த அப் அண்ட் டு டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரான்டிசிஸில் யூஸ் பண்ணியிருக்கோம், நம்பர்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம், பேக் ஸ்லாஷில் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி ஆப்ரேஷன் அண்டு நம்பர்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சிஇ, இது வந்து கிளியர் த லாஸ்ட் எலமெண்ட்டு. இதுக்கு நம்ம வேறு ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணிக்க போகிறோம், கிளியர் லாஸ்ட் எலமெண்ட் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன். அடுத்து பார்த்திங்கன்னா சின்றது கிளியர் டிஸ்பிளே, இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது ஈக்குவல்ட்டு, ஸோ ஈக்குவல்ட்டு ப்ரெஸ் பண்ணும்போது தான் நம்மளுடைய அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ ரிசல்ட் வந்து ஷோ பண்ணுற மாதிரி நம்ம காட்ட போகிறோம். அதனால் கால்குலேட் ரிசல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு தனியாக ஒரு மெத்தடை வந்து நம்ம ரைட் பண்ணிக்க போகிறோம். ஓகே,
ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் போயிட்டு நமக்கு தேவையான வேரியபிள்ஸை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாம். கோட் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய டிஸ்பிளே பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து டிவிஷன் பாக்ஸ் இருந்துச்சு, அதை இன்புட் டேக்காக மாற்றிருக்கேன். ஸோ இன்புட் கிளாசிக்கல் டிஸ்பிளே, ஐடிக்கல் டிஸ்பிளே, வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்டில் போயிட்டு இந்த டிஸ்பிளேயுடைய ஐடியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கெட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம், கான்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, ஐடியோட நேம் வந்து டிஸ்பிளே. ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கான டெஃபனிஷன், ஸோ அப்பண்ட் டு டிஸ்பிளே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் நம்பர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த எயிட், இப்போ நம்பர் எயிட்னா எயிட்டுன்ற வேல்யூ வந்து உங்களுக்கு பாஸ் ஆகும் இல்லையா, அதை கெட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, யூசர் வந்து ஒரு நம்பர் மட்டுமே ப்ரெஸ் பண்ணுவாங்க கிடையாது, ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணலாம், அடுத்து ஒரு மல்டிப்ளிகேஷன், அடுத்து ஒரு நம்பர், அடுத்து ஒரு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா. எல்லாத்தையும் கெட் பண்ணி எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணணுன்றதுக்காக ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ டிஸ்பிளே டாட் வேல்யூ ப்ளஸ் ஈக்குவல் டு இன்புட். ஸோ யூசர் ப்ரெஸ் பண்ணக்கூடிய இன்புட் வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே வரப்போது அதுக்கு தான் நம்ம ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கோட் ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஸ் பண்ணலாம் ஃபைவ். இப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல கேன்சல், இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணணும். அப்போ கேன்சலுக்கான கோடையும் நம்ம கீழே ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் கிளியர் டிஸ்பிளே, டிஸ்பிளேயோட வேல்யூ வந்து எம்டி. அப்போ டபுள் கோட்டேஷன் கொடுத்துருங்க, அவ்வளோதான், எம்டி ஆயிரும். இப்போ இதை கிளிக் பண்ணால் ஃபுல்லாகவே எம்டி ஆகிடும். இப்போ நீங்கள் தேவையான இன்புட் வேல்யூஸை ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் இந்த ரெண்டும் ப்ளஸ் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்டு ஷோ பண்ணணும். ஸோ அதுக்கான கோடு தான் இப்போ ரைட் பண்ணிக்க போகிறோம். ஃபங்க்ஷன் கால்குலேட் ரிசல்ட், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ். ஸோ இதில் டிஸ்பிளேயுடைய வேல்யூ, ஓகே டிஸ்பிளேயோட வேல்யூவில் போயிட்டு என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம், நம்ம அனுப்புகிற எக்ஸ்ப்ரெஷன். எக்ஸ்ப்ரெஷன் மீன்ஸ் ஃபைவ் ப்ளஸ் டூ, இதுதான் எக்ஸ்ப்ரெஷன். இந்த எக்ஸ்ப்ரெஷனை எடுத்து அப்படியே எடுத்து அதை அடிஷன் அப்படின்னா அடிஷனை ரிசல்ட்டை வந்து ஷோ பண்ணுறதுக்காகவே ஒரு மெத்தட் இருக்குது, அதுதான் இவால் அப்படின்ற மெத்தடு. இதுக்குள்ளே ஸ்டிங் வேல்யூ எடுத்துக்கும். இப்போ ஃபைவ் ப்ளஸ் டூ அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ரெஷன் அப்படியே எடுத்து ஃபைவ் ப்ளஸ் டூ செவன் அப்படின்ற ரிசல்ட்டை நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ அது நம்மளோட டிஸ்பிளேயில் வேல்யூவை டிஸ்பிளே ஆக போகுது. ஓகே, இவால் மெத்தட். ஸோ டிஸ்பிளே வேல்யூவை இதுக்குள்ளே அனுப்புகிறோம். இப்போது கேன்சல் பண்ணிவிட்டு ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ், இதுதான் நம்ம அனுப்ப போகிற டிஸ்பிளே வேல்யூ. இந்த மெத்தடுக்குள்ளே ஆர்கியூமெண்ட்டாக அனுப்புகிறோம். ஸோ ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணோன்னே பாருங்கள், டென் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதை எடுத்து ஆட் பண்ணி காமிச்சிருச்சு. இதே ஃபோர் கேன்சல், 4 இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஷோ பண்ணிருச்சு. இப்போது இதில் என்னென்னா, இதில் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வரணும். அதாவது இப்போ 4 ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒன்றுமே ஷோ ஆக மாட்டேங்குது இல்லையா. அப்போ இது ஒரு எரர், அது ப்ரெஸ் பண்ணுறதுனால பாருங்கள் அன்எக்ஸ்பெக்டட் எண்ட் ஆஃப் இன்புட். இந்த மாதிரி எரரை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக இதை நம்ம அப்படியே எதுக்குள்ளே கொடுத்துடணும் அப்படின்னா ட்ரை பிளாக்குக்குள்ளே கொடுத்துடணும். ஓகே, இந்த மாதிரி ட்ரை பிளாக்குக்குள்ளே கொடுத்துட்டு, ட்ரை பிளாக்கில் கொடுத்துட்டு அடுத்து அந்த எரரை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம டிஸ்பிளே பாக்ஸ்லேயே அதை டிஸ்பிளே பண்ண போகிறோம். இப்படி ஒரு எரர் இருக்குது அப்படின்றத அதை நம்ம கேட்ச்குள்ளே கொடுத்துட்றோம். ஸோ டிஸ்பிளே டாட் வேல்யூ வந்து எரர் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பாக்ஸ்லேயே கொடுத்துட்றோம். டபுள் கோட்டேஷனில் எரர். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் கிளியர் பண்ணிவிட்டு ஃபோர் ப்ளஸ் ஈக்குவல் டு நான் ப்ரெஸ் பண்ணேன்னா அது எரர் அப்படின்னு நம்மளுக்கு இங்கே பாக்ஸில் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன் வந்து கிளியர் த லாஸ்ட் எலமெண்ட். ஸோ ஃபங்க்ஷன் clear last element open and close parenthesis போட்டுட்டு, ஓகே
இப்போது ஸ்லைஸ் மெத்தட் இருக்கு இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வேல்யூ, அடுத்து எண்டிங் வேல்யூ கொடுக்குறோம். ஸ்டார்டிங் வேல்யூ 0 அண்ட் எண்டிங் வேல்யூ -1 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்போது அந்த ஸ்லைஸ் பண்ணக்கூடிய ரிசல்ட்டை மறுபடியும் டிஸ்பிளே டாட் வேல்யூலேயே நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறோம். ஸோ டிஸ்பிளே டாட் வேல்யூ ஈக்குவல் டு என்ன டிஸ்பிளே டாட் வேல்யூ இருக்கோ அதை எடுத்து டாட் ஸ்லைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ 0 அண்ட் எண்டிங் வேல்யூ -1 இதை கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிவிட்டு இந்த சேஞ்சஸ் வந்து மறுபடியும் டிஸ்பிளேயில் வந்து டிஸ்பிளே ஆக போகுது. இப்போது நம்பர்ஸை நான் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போது சிஇ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள் லாஸ்ட் வேல்யூ வந்து அப்படியே ரிமூவ் ஆகிட்டே போகுது. ஓகே, இப்போ நம்மளுடைய கம்ப்ளீட் ப்ராஜெக்டை வந்து நம்ம பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.